விலாசமா தான் தெரியுறீங்களே என்ன கலச்சில படுத்து நித்திர விழுறாங்க ரோட்டுல. பத்தாவது ஆட்டம் ஆட்டம் பத்தா ஸ்பீட் ஆடு தலையின் ரகசியம் என்னன்னு சொல்றீங்களா? வளர்க்கறதுக்கான சந்தர்ப்பம் அதிகம் வேற இருக்குது. நான் 34 வருஷத்துக்கு பிறகு சொந்த தாயத்துக்கு வந்திருக்கிறேன். அன்னைக்குள அம்மன் கோயிலடிய வந்து அடைஞ்சாச்சு. என்ன ரெண்டு அடைஞ்சு வச்சுக்கிறேன் கதைக்கிறீங்களா? இல்ல நீங்க தான் வைக்கப்படுறீங்க. எல்லாராலையும் வரவேற்று வளர்ந்து கொண்டு வர்றது அதை நடக்கின்றது. நண்பர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா சுவாமி குறதுக்காண்டி வந்திருக்கணும். சரிங்க தம்பிய வேண்டுறதா கார் மாதிரி சின்ன பொடி எங்களுக்கு கொடுக்கணும். அலுமானடா பயப்படுத்தணும் தம்பி எங்களை எங்களை இருக்கிற இடங்கள் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. என்னடா ஆடா சர்பத் குடிச்சு கொண்டு இருக்கிறேன். வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சுவமாக இருக்கிறீங்களோ? நான் நல்ல சுவமாக இருக்கிறேன், நீங்கள் நல்ல சுவமாக இருக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், எங்கட ஊரில் இருக்கிற சாந்த பிள்ளையார் கோயிலுன்ற வேட்டை திருவிழா தான் இன்றைக்கு. இந்த வேட்டை திருவிழா பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது பிள்ளையார் கோயிலில் இருந்து அப்படியே சுவாமி வேட்டைக்கு புறப்படும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி பிள்ளையாரப்போ ஊரை சுற்றி வரைக்கல ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு வீடுகளுக்கு முன்னாலையும் மடைகள் கும்பம் அந்த மாதிரி வைப்பினோம். அப்படி வைக்கல ஒரு இடத்தையும் கூல்ட்ரிங்க்ஸுகள் சோடாக்கள் கடலை இலவல்கள் அந்த மாதிரிலாம் கொடுப்பினோம். வேட்டைக்கு புறப்பட்டு அப்படி போய்கொண்டிருக்க ஒவ்வொரு வீடுகளிலேருந்து மக்கள் சேர்ந்து சேர்ந்து அப்படி கடைசியில் பெரிய ஒரு கூட்டமே வரும். அப்படி கூட்டம் வரைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மன் கோயிலுக்கு தான் பிள்ளையாரப்பா போவார். அப்படி அம்மன் கோயிலில் ரெண்டு கொஞ்ச நேரம் அப்படி அதுக்கு பிறகு திருப்பி வளர்க்கிட்டு திருப்பி அப்படி ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு ஐயப்பன் கோயிலேருந்து திருப்பி பிள்ளையாரப்பான்ற கோயிலுக்கு அதாவது இருப்பிடத்தை அடைஞ்சிடுவார். இந்த மாதிரி தான் அந்த வேட்டை திருவிழா நடைபெறதுமே செமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதாவது ஊரை சுற்றி வர்றது அருமையாக இருக்கும். இந்த வேட்டை திருவிழா தான் நான் காட்ட போகிறோம். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சப்பர திருவிழாவும் இதோட கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன கட்டங்கள் போடக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது என்ன விஷயம் ஒன்று இந்த காணொலியில் நான் சொல்லி ஆகணும். அதாவது எதிர்காலத்தில் உங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு சில சில அதாவது ரீல்ஸ் மாதிரி அதாவது ஷார்ட்ஸ் வீடியோஸ் மாதிரி நான் போகிறது தேராக இருக்கு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த இன்ஸ்டாகிராமில் இன்ஸ்டாகிராம் ஐடின்ற நேம் நான் மென்ஷன் பண்ணுறேன். தமிழ் ப்ரோஸ் 13 சொல்லி தமிழ் கீழே ஒரு கோடு போட்டு ப்ரோஸ் 13 அதில் ஸ்க்ரீன்ஷாட் வரும். அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணி கொள்ளுங்க. இப்போதைக்கே நான் எதிர்பார்த்து அந்த ஆசைப்பட்டு உங்களுக்கு பயன்படக்கூடிய அந்த ரீல்ஸ் அந்த ஷார்ட்ஸ் வீடியோக்கள் போட முடியாததுக்கான காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில அதாவது என்ன இந்த என்ன சொல்கிறது தயாராகல தயாராகி கொண்டிருக்கிறேன். நம்ம ஒரு கொஞ்சம் காலங்கள் சில மாதங்களில் கண்டிப்பாக வரும். உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோசனப்படுற மாதிரி அந்த காணொலிகள் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே நண்பர்களே, யாராக என்ன சொல்லு புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தள்ளி விடுங்க. வாங்க நாங்கள் தொடர்ந்து காணொலிக்கில் போகலாம். இப்போ பாருங்க பிள்ளையார் கோயிலேருந்து பிள்ளையார் வேட்டைக்கு புறப்பட்டுட்டார். உண்மையாகவே இது ஒரு சந்தோஷமான திருவிழா. மக்கள் எல்லாருமே ஒன்று கூடி அதாவது பேருங்க ஒன்று எப்படி இருக்க போகும் இந்த திருவிழா. இப்போதைக்கு பார்க்குறதுக்கு கூட்டம் குறைவாக இருந்தாலுமே நீ போக போக பாருங்க மக்கள் கூட்டம் அதிகரித்து கொண்டே போகும். இந்த மாதிரி தான் சின்ன வயசில் அதாவது பெரியாக்கள் அலுமான் மூடி போட்டிருப்பேன் அதாவது அலுமான் மாதிரி வழிகிட்டு இருப்பினும் எங்களுக்கெல்லாம் தடி எடுத்து அடிப்பினும் நாங்கள் அடி வாங்கி கொண்டு ஓடுறது அலுமான்கிட்ட போய் வேணுமெண்டு வம்பு கிழக்கிறது நாங்கள். பிள்ளையார் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கொண்டிருக்கிறார். எங்களோட கிராமத்தை அப்படி சுற்றி வரைக்கல அப்படி ஒரே குதூகலமாக தான் இருக்கும். அதாவது வருஷத்தில் ஒருக்கா தான் இந்த மாதிரி திருவிழாக்களெல்லாம் நடக்கும். அப்படி நடக்கல உண்மையாகவே எல்லா மக்கள் எங்களோட உறவுகள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி அதாவது கிராமத்தை சுற்றி எல்லாம் வரைக்கல ஒரே சந்தோஷம் குதூகலமாக தான் இருக்கும். எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வேட்டை திருவிழா நடக்கிறது. உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி வேட்டை திருவிழா நடக்கும். உங்களோட ஊரில் எப்படி வேட்டை திருவிழா நடக்குதுன்னு எனக்கு யாராவது கொமெண்ட்ஸில் போட்டுவிடுங்கோ. இதில் போகிற பாதையெல்லாம் இந்த வயர்கள் எல்லாம் அதாவது வயர்கள் தடிகள் கொடிகள் இலைகள் எல்லாம் முட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆகையால் ஒரு பெரிய ஒரு தடி ஒன்று போய் கொண்டு போவினம். அந்த தடி எப்படியாவது தேடி எடுத்து கொண்டு போவினம்னு நான் நினைக்கிறேன். பிக் ஃபேன் என்னடா பிக் ஃபேன் என்ன என்ன உனக்கு என்ன அலுமானோ இந்த மாதிரி சின்ன வயசுல எங்களை விரட்டி இருக்கிறாங்க. இந்த மாதிரி அலுமான் முடி எல்லாம் போட்டு பெரியாக விரட்டி இருக்கிறாங்க. இந்த கைதரலாம் 15 இதோட கை தந்துட்டானே 15,000 கை தந்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கணும். எங்கள் பக்கம் இப்படி ஒவ்வொரு இடத்தையும் மடம் மாறி வச்சு கொடுப்பினோம்.
இந்த பிள்ளையார் கோயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கல பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் தொகை குறையாக தான் இருக்கும். இப்போ இந்த ஒவ்வொரு வீடுகளிலிருந்து மக்கள் அப்படியே தொடர்ந்து பிள்ளையாரோட வந்து கொண்டிருக்கு, நம்ம பைக்கில் மக்கள் தொகை கூடிக்கொண்டே இருக்கும். இதில் பாருங்க எல்லாருக்குமே வடை கொடுத்து கொண்டிருக்கு, நம்ம பாருங்க வடை சுண்டல் சுண்டல் இல்லை கடலை அவல்னு சொல்லி கொடுத்து கொண்டே இருப்பினம். போகிற ஒவ்வொரு பாதையிலையும் ஒவ்வொரு திரும்ப உண்டு கொடுப்பினம், கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி சூடாக்கள்னு சொல்லி கொடுத்து கொண்டே இருப்பினம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்ல சுவாம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்ல சுவாம் இருக்கேன். எங்க இருந்து வந்திருக்கீங்க? நாங்க சுவிஸ்லாந்து. சுவிஸ்லாந்து நாங்க பிறந்து வளர்ந்த கிராமம். சிறப்பு சந்தோஷமா இருக்கு. இன்றைக்கு உங்களோட திருவிழாண்டு கழிப்பண்ணா நாங்களும் எங்களோட வீரசிங்கம் குடும்பம் சேர்ந்து செய்யற மொத்த திருவிழா. நாங்களும் மாமா நாகேந்திர மாமாவும் சேர்ந்து செய்யறோம். சிறப்பு சந்தோஷமா இருக்கு வந்து. நன்றி நன்றி உங்களுக்கும். பாதையில பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வயர்கள் எல்லாம் இருக்கும், இப்ப அதை எல்லாம் பிடிச்சு ஒண்ணிக்கணும். என்னன்னு சொன்னா மேல சுவாமிக்கு முட்டை குடிக்க மாதிரி இருக்கும். தம்பி என்னடா ஆடாம சர்பத் குடிச்சு கொண்டு இருக்கிற இங்கால இருக்கிற இடங்கள் எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு சொல்லி. கிராமப்புறம் தான். தம்பி என்ன பேர்? கிரிசான். முந்தி பெரிய ஆக்கள்லாம் போடுறவங்களும் இப்போ சின்ன ஆக்கள் அலுமான் மூடி பிடிக்கணும் தெரியுறாங்க. அலுமான்டா பயப்படுத்தணும் மேடம். தம்பி எங்களை பயப்படுத்தல? ஆ நான் பயப்பட மாட்டேடா. எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் சோடா கொடுத்து கொண்டிருக்கணும் பாருங்க. சோடா இது என்னது? கார் மாதிரி சின்ன பொடி எங்களுக்கு கொடுக்கணும். ஜெலி போல எங்களால் எல்லா இடத்தையும் ஒவ்வொன்று வழங்கி கொண்டிருக்கணும். சரிங்க தம்பிய வேண்டுடா வேண்டுடா அந்த தம்பியை கிளச்சி விடுறா. இங்க அந்த முந்தி விரட்டுற மாதிரி போய் விரட்டுறாங்க, சின்ன விரட்டுவாங்க அந்த மாதிரி தடி எடுத்து விரட்டுறாங்க.
அலமான ஆட்டம் ஆரம்பம். சுவாமி போகல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஓலை தடுக்கும் அந்த ஓலைய அப்படி வளைச்சி கொடுக்கணும். என்ன இடம் இல்லையா? ஓ நல்லா எல்லாராலையும் வரவேற்று வளர்ந்து கொண்டு வருவது அது எங்களுக்கு எல்லோருக்கும் மிக்க மகிழ்ச்சி. எங்கட ஊர் இளைஞர் இப்படி செய்வது பெரும் பெரும் மகிழ்ச்சி. இன்றைய தினம் எங்கட சாந்த சித்தி விநாயகர் ஆலயத்திலே வீட்டு திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இவ்வாலயம் மிக்க வளர்ச்சி அடைஞ்சு பெருமளவு வளர்ச்சி அடைஞ்சு நிறைய பெருமளவான பக்தர்கள் ஒவ்வொரு வருடமும் வெளிநாடுகளிலிருந்து வந்து இங்கு மிகவும் விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எங்களோட பிள்ளையார் மிகவும் அருள் வாய்ந்த பிள்ளையார், மிகவும் பிரசித்தி வாய்ந்த பிள்ளையார். சித்தி விநாயகர் என்று தான் அவர் அழைக்கிறது. அவர் பல பல அற்புதங்கள் நடைபெற்றிருக்கிறது. அவரை நம்பின வேறும் கைவிட்டப்பட மாட்டதில்லை. பிள்ளையார் உங்களுக்கு தெரியும், பிள்ளையார் முழுமுதற் கடவுள். எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் முந்தையும் பிள்ளையார் தான் வழிபட வேண்டும். பிள்ளையார் சிவபெருமான் எல்லோருக்கும் அருள் அருள் செய்தவர். இந்த நிகழ்ச்சியில் எங்களை
வேட்டி அண்ணமைக்கு மிக்க நன்றி. நாளை சப்பரா திருவிழா, அடுத்த நாள் விரதோற்சவம், விரதோற்சவத்திலே நீங்கள் கலந்து கொண்டு எங்கட நிகழ்ச்சியை மக்கள் எல்லாருக்கும் எடுத்து அளிக்க வேண்டும் என்று மிகவும் பணிவாக வேண்டும். நன்றி, வணக்கம், நன்றி. தம்பி, டேய் டேய் டேய், என்னடாப்பா எத்தனாவது? ஏன்டா ரோட்டில் என்ன அறுகிற கண்டு சோடா? என்னென்ன சோடா வரண்டே சோடா கலர் வர எங்களுக்கு சோடாண்ட உங்களோட உற்பத்தியா அலுமான உற்பத்தியா? குடிங்க குடிங்க, நீங்க ஒரு டயர் என்ன ரெண்டு அடைஞ்சு வச்சுக்கிற? சோடாக்கு பஞ்சம் இல்ல. எங்கள ஊரின் மிகச்சிறந்த கோயில்களில் ஒரு சிறப்பான கோயிலாக சித்தி விநாயகர் கோயில், காந்திய சித்தி விநாயகர் கோயில் கோட்டை திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஊர் மக்கள் ஒன்று திரண்டு இங்கு மிகவும் அழகாக ஆனந்தமாக அந்த கோட்டை திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் வேளையில் ஊரில் உள்ள தெருக்களில் அவர்கள் தங்கள் பிரசாதங்களை வழங்கி அவருக்குரிய சிறப்பு பூஜைகளை நடத்தி அந்த மகிழ்வான தருணத்தை எல்லா ஊர் மக்களுடன் சேர்ந்து சிறப்பாக கொண்டாடுவது மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. நாங்கள் வெளிநாடுகளிலிருந்து வந்தாலும் அதை பார்ப்பதற்கு மிகவும் சிறப்பாகவும் மகிழ்வாகவும் இருக்கின்றது.
அம்மன் கோயிலடியே வந்து அடைஞ்சாச்சு. இங்கதான் பாத்தீங்கன்னு சொன்னா சுவாமி வேட்டைக்கு வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். எத்தனை வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கீங்க ஊருக்கு? நான் 34 வருஷத்துக்கு பிறகு சொந்த தாயத்துக்கு வந்திருக்கிறேன். 34 வருஷம். ஏன் 34 வருஷம் வரையில? அதாவது வந்து எனக்கு நீல பாஸ்போர்ட்டு அங்கே சிக்ஸ்டிசன் எடுக்க முடியாது. இப்போ 62 பென்ஷனில் போன வழியாக சிக்ஸ்டிசன் எடுக்கணும். அப்போ வீடியோ நான் ஊருக்கு வரமாட்டேன்னு நினைச்சேன். ஏதோ கடவுள் புண்ணியம் வரவழைச்சு விட்டேன். இப்போ வீடியோ எப்போ இருந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க? நாளைக்கு நீங்கள் சென்னை நயினாதிக்கு போய் தம்பியாரோட அப்போ இருந்து தொடர்ந்து பார்த்துருக்கோம். நான் உங்கள் ரசிகர். அப்போ உங்களுக்கு இவ்வளோ காலமும் உங்களை கதவு பூட்டி பூட்டிக்கிறாங்க. அப்போ இவ்வளோ காலமும் நீங்கள் அதாவது ஊருக்கு வரையில அப்போ வீடியோக்களை பார்த்து ஊர்களில் இருக்கிறது எல்லாரும் முன்னாடி சைக்கிளில் போனது அங்கே உழும்புக்கு எல்லாம் சைக்கிளில் போனது நகர வீடியோக்களும் பார்ப்போம். நல்லா வடிவாசிருக்கும் சூப்பராக எல்லாம் அங்கே வந்துருப்பாங்க. நல்ல இது இதையும் போடுவோம். இத்தனை சனம் பார்க்கணும். மெராதாக்கள் பார்க்கணும். உங்களை இதான் பார்த்து தான் கழிச்சிடும் உள்ளதோடு. அதாவது இப்போ இந்த 2 வருஷம் சொன்ன ஆரம்பத்தில் நீங்கள் கொரோனா காலகட்டம் நயினாதினன் கரண நேரமா சுவாமி நிற்கிது என்ன? நம்மளா அப்படியே சுவாமி வந்ததில் அப்படியே நின்றுட்டு அப்படியே உள்ளுக்க போவார் என்ன? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே பிள்ளையாரப்பா அதில் நின்றுருப்பார். அதுக்கப்புறம் இப்போ அம்மன்கிட்ட வந்து கொண்டு இருக்கிறார். என்ன காரணம்னு எனக்கு தெரியலை. நான் முன்னுக்கு இதில் பூசை நடந்த இந்த இடத்துல இதில் வந்துட்டார் பாருங்க பிள்ளையாரப்பா. வளர்க்கறதுக்கான சந்தர்ப்பம் அதிகமாக இருக்குது. சொன்னால் கீழே சேராக இருக்குது. இதில் பாருங்க கீழே வளர்க்குற மாதிரியே இருக்குது. கவனமாக இருக்கும் அந்த இடத்துல பயங்கரமாக வளர்க்குது. சொல்லுங்க. வணக்கம். சர்பத்தா? இங்க வர்ற இடத்துல சர்பத்து சூடாக்கலாம் கொடுத்து இல்ல வயிறு நிரம்பி ஐஸ்கிரீம் நில்லுங்க வரேன். போயிட்டு வாங்க. விலாசமா தான் தெரியுறீங்களே என்ன? வணக்கம். வணக்கம் நண்பன். எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த ஊர்? அதாவது ஆனா கோயில் கொடியேறதுல ஒரு நன்மை ஒன்று இருக்கு. மூன்று கோயில் தொடர்ந்து வரும். அரைக்கில் இரவு சாப்பாடு மத்தியான சாப்பாடு புரிய தேவையில்லை தாடு. இரவுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு டெலி ஒரு நாளைக்கு இது பரவாயில்ல. நான் திருப்பி வர்றதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறேன். நாலு நாண்டு வேற இல்ல இல்ல அது நேச்சுரல் பியூட்டியடா. அப்பதான்
இவரே கருப்பு தான் கூட பிடிக்கும், கருப்பு உழவு பணம் போட்ட டீசர்ட் எல்லாம் ஒட்டகத்தை கட்டிக்கு வந்த பாட்டுக்கு ஒரு அருமையான டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கணும். இல்லை பாட்டு மாத்தியாச்சு, அதுக்கு இல்லை வேலுண்டு மயிலுண்டு அந்த பாட்டு தான் இப்போ டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கணும். ஆட்டத்தை பாரு மகளுண்டு பத்தாவது ஆட்டம் ஆட்டம் பார்த்தா ஸ்பீட் ஆடு ஆரம்பிக்கல பார்த்தீங்கன்னு சொன்னால் சனம் குறைவாக இருந்து இப்போ போக போக கோயிலுக்கு போக போக சனத்தின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, அதே உங்களை காணக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் ஆட இல்லையா? நீங்கள் ஆடுங்க, ஆடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் அதாவது போகிற பாதையில எல்லாம் லைட் போட்டு வைக்கணும். தண்ணி குடிக்காம வீடியோ எடுக்க தண்ணி குடிச்சா இல்லை தண்ணி ஏன்னா வெறும் தண்ணி இருந்தா சர்பத் குடிக்கிறேன். இதில் வாழை மரம் எல்லாம் கட்டி தென்னையிலாம் கட்டி சர்பத் ஊதி கொண்டிருக்கணும் பாருங்க இந்த இடத்துல, அதாவது ஐயப்பன் கோயிலுக்கு பக்கத்தில். ஐயப்பன் கோயில் இருக்கு, ஐயப்பன் கோயிலையும் பிள்ளையார் நின்றுட்டு தான் போறார்.
என்னடா தம்பி களைச்சு களைச்சு போன ஆடி களைச்சு போன களைச்சு இல்ல படுத்து நித்துற சொல்றாங்க ரோட்டுல வீட்டை நித்துற சொல்லுங்கடா தம்பி வீட்டை நித்துற சொல்லுங்கடா இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் கோயிலில் இரவு நேரத்தில் என்னதான் கொடுக்குறோம் இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் புட்டு கொடுக்கணும் புட்டுடனே இல்லை பொரியல் எல்லாம் போட்டு தாளிச்சு அந்த மாதிரி தான் கொடுத்து கொண்டிருக்கணும் உண்மையாகவே சாப்பாடு அருமையாக இருந்தது டெய்லி இந்த மாதிரி 12 நாளும் கொடுப்பினோம் இன்னும் 2 நாள் தான் இருக்குது பேருங்கோ அப்படியே சாப்பிட்டு முடித்த பிறகு அடுத்த நாள் நாங்கள் சந்திப்போம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சப்பரம் சப்பர திருவிழா நடந்து ஒன்றுகின்றே பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறப்பாக அந்த மேள கச்சேரி இருக்குதா பெண் மேளமடிப்பா மற்றது தீப்பி உதுவா அந்த மாதிரி சிறப்பான ஒரு மேள கச்சேரி இருக்கும் அதெல்லாம் உங்களால் காணக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி ஓகே யாராவது என் சேனலுக்கு வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விடுங்கோ இதுக்கப்புறம் அப்படியே தொடர்ந்து என்ன மாதிரி இந்த மேள கச்சேரி நடக்குது என்ன மாதிரி சப்பரம் நடக்குதுன்றது உங்களால் காணக்கூடிய மாதிரி இருக்கும்